வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம இந்த வேலை வாய்ப்பு வீடியோல பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி துறையில இருந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. 19 விதமான பதவிகளுக்கான மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதற்கான ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் வரக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கிற அந்த லிங்கா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். வீடியோக்குள் போவதற்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பதவிக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணப்பட்டுள்ளது. அதற்கான வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறேன், இதுவரை பார்க்கலன்னா பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அஞ்சல் துறையில் பார்த்தீங்கன்னா 10வகுப்பு பாஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தரமான பதவிக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணப்பட்டுள்ளது. அதற்கான வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், இதுவரை பார்க்கலாம் பார்த்துக்கிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ், ஸோ எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 19 விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ரிசர்ச் அசோசியேட், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட், ப்ராஜெக்ட் அசோசியேட் எம்ஐஎஸ், ப்ராஜெக்ட் ட்ரைனிங் மேனேஜர், சீனியர் கன்சல்டன்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ட்ரைனிங், சீனியர் கன்சல்டன்ட் ரிசர்ச் அண்ட் டாக்குமெண்டேஷன், ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஏ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஐஇசி அண்டு டாக்குமெண்டேஷன் எக்ஸ்பர்ட். அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் மேனேஜர், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ், ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் ஐசிடி, ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் என்ஆர்எம், ரிசர்ச் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசோசியேட் டிஎம்எஸ், இடிஎல் டூல் ஸ்பெஷலிஸ்ட், ப்ரோக்ராம் ஆஃபீஸர், ரிசர்ச் அசோசியேட் யூபிஏ. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் யாராக பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் க்ளோசிங் டேட் அனைத்துமே வந்து இந்த பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேஜினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன், போயிட்டு டீட்டெயிலாக பார்த்துக்கிடுங்க. அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் யாராக பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அண்ட் அப்ளை கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி அப்ளை செய்ய வேண்டும். இப்போ ப்ரோக்ராம் மேனேஜர் ஒரு வயசு வந்து கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வந்து கொடுத்துருக்காங்க, சம்பளம் பார்த்தீங்கன்னா 50,000 வந்து தராங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும், இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஐடி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 5 இயர்ஸ் வந்து இருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு வயசு வந்து கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,000-30,000 வந்து தராங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 3 இயர்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் ஐசிடி ஒரு வயசு வந்து கொடுத்துருக்காங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது, நோ ஏஜ் லிமிட். மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 175,000 தராங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாஸ்டர் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 இருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஒரு வயசு வந்து கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயசு கொடுத்துருக்காங்க, சம்பளம் பார்த்தீங்கன்னா 22,000 தராங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக்ல பார்த்தீங்கன்னா சிவில் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 6 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் வைஸை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப் மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி என்னைக்கு பார்த்தீங்கன்னா 22/6/2021. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க ஆல் கம்யூனிட்டிக்கும் எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ, ஆல் த பெஸ்ட்.